Hello friends, welcome to Pooja Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். என்னன்னா பூந்தி தான் பண்ண போறோம் இன்னைக்கு. இதை வந்து நம்ம எங்க வீட்டில் தீபாவளி அன்னைக்கு பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் பண்றதுக்கு இப்போ ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரைக்கு வந்து முக்கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கப் சர்க்கரை முக்கால் கப் தண்ணி எடுத்து நல்லா இதை வந்து கிண்டிட்டே இருங்க. இந்த பாகு வந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்த உடனே தானே நீங்கள் ஒரு 4-5 ஏலக்காயை வந்து கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டு பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பாகுக்கு வந்து எந்த ஒரு பதமும் தேவையில்லை. கெட்டியான பிசுபிசுப்பு தன்மை வந்ததுமே நம்ம வந்து பாகு ரெடி அப்படின்னு நினச்சிடலாம். தொட்டு பாருங்கள், கெட்டியான பிசுபிசுப்பு தன்மை வரும். இப்போ எனக்கு பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எந்த கப்புக்கு சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்புக்கு வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து கெட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போந்தான் நமக்கு மாவு வந்து கெட்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதனால் மாவு வந்து ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூந்திக்கு வந்து மாவு தயாராக இருக்குது. இப்போ எண்ணெயும் எனக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து இதில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு முத்து முத்தாக பூந்தி கீழே விழுந்து பாருங்கள், சூப்பராக பூந்தி விழுந்துட்டுருக்கு. ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு தீயாமல் கரெக்டாக கிடைக்கும். அதனால் ஸ்டவ் மீடியமாக இருக்கட்டும். இப்போ வந்து பூந்தி எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்து பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பாகில் எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டியாச்சு. கொட்டிட்டு இப்போ இது டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். அப்போ இந்த நெய் போட்டாச்சுன்னா நமக்கு வந்து நெய்யிலேயே நம்ம பூந்தியை பொறிச்சு எடுத்துகிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த நெய் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டாலே ரொம்ப வாசனையாக இருக்கும். பூந்தி வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த பூந்தி வந்து வீட்டிலையே நம்ம சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். பிகினஸ் கூட ஈஸியாக இந்த பூந்தியை வந்து 10-15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு பூந்தி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பரான பூந்தி கிடைக்கும். 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ எனக்கு 10-15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ எனக்கு பூந்தி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளேயில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்.